இந்த ஸ்பெஷலான தோசைக்கு முருகலாவும் இருக்கக்கூடாது, மெத்துன்னு இருக்கக்கூடாதுங்க. ஒரே மாதிரி நம்ம ஈவனாக விட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு சென்ட்ரல் அந்த எசன்ஸை விட்டு நல்லா மடித்து ரெண்டு பக்கமும் ஆயில் விட்டு திருப்பி போட்டு எடுத்தோம்னா அருமையான ஒரு சேலத்தில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான எசன்ஸ் தோசை ரெடிங்க. இதுதான் அந்த எசன்ஸு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கொழம்புக்கு பேர் போன சேலத்தோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான எசன்ஸ் தோசை தாங்க. அதுக்காக கடாயில் ஆயில் விட்டு 1.5 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டு இந்த அளவுக்கு ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறமா இதில் மிளகாத்தூள், அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகாய் அரைச்ச பேஸ்ட்டை தான் இப்போ போடுறேங்க. ஏன்னா அது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு அந்த காஞ்ச மிளகாய் இஞ்சி பூண்டு அரைச்சி போடுறதுனால. இப்போ அதெல்லாம் போட்டு நல்லா அந்த காரசாரமாக பண்ணணும் இந்த கிரேவி. அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியில் வந்து ஒரு தக்காளி எடுத்து போட்டுருக்குறேங்க கட் பண்ணி. இப்போ இதில் புதினா தலை இருந்தால் போட்டுக்கலாம், நான் இல்லாதனால கொத்தமல்லி தலை போடுறேன். இந்த டைம் நல்லா அந்த தக்காளி எல்லாம் வெந்துருச்சு. இப்போ சிக்கனை உள்ளே போட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. ரொம்ப தண்ணி விடக்கூடாது. இப்போ இது வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா வரைச்சிடணுங்க. இந்த எசன்ஸ் கிரேவி வந்து நான் இதை வச்சு நம்ம நிறைய விதமான டிஷ் பண்ணலாங்க. இது தோசைக்கு மட்டும் இல்லாமல் பரோட்டாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே அருமையாக இருக்குங்க. இந்த ஒரு எசன்ஸ் மட்டும் இருந்தால் போதும், அவ்வளோ வெரைட்டி பண்ணலாம் நம்ம. இப்போ அந்த மசாலா அரைக்கிறதுக்காக தேங்காய் 1 கப்பு, அதுக்கப்புறம் மல்லி 1/2 டேபிள்ஸ்பூனு, அது ஏலக்காய் 1/4, பட்டை 1 பீஸு, அதுக்கப்புறமா கிராம்பு 2, 1/2 டீஸ்பூன் கசகசா, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு. இப்போ இதுலேயே பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் நான் அரைச்சது வந்து 3 டேபிள்ஸ்பூனுக்கு போடுறேங்க. இது நீங்கள் முழுசாக பொட்டுக்கடலை இருந்தால் கூட போட்டுக்கலாம், இந்தளவுக்கு நைஸாக அரைச்சிடணும். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி விட்டு அந்த சிக்கனை வேக வச்சு இந்த மாதிரி நம்ம வர ஆயிலை வந்து நம்ம எடுத்து வச்சிடணும். பாருங்கள், அந்த கோழி வெந்த எசன்ஸோடு வந்திருக்குதுங்க. இந்த ஆயில் தான் நம்மளுக்கு லாஸ்ட்டில் வந்து விடணும். இதுதான் டேஸ்ட்டே, ஒரிஜினல் டேஸ்ட்டு. இப்போ இது கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இது வந்து நான் இன்றைக்கி சிக்கனில் பண்ணியிருக்கேன். இது மட்டன்லேயும் பண்ணுவாங்க, ரொம்பவுமே டேஸ்ட் அருமையாக இருக்கும். வெஜ்ஜிலையும் பண்ணலாங்க எசன்ஸ் கிரேவி, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அரைச்ச விழுதை வந்து ஃபஸ்ட்டு விட்டு நல்லா கிளறிக்கலாம். இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா மிக்சி கழுவி தண்ணியை விடணும். ஆனால் இந்த குழம்பு மட்டும், எசன்ஸ் குழம்பு மட்டும் தண்ணியாக இருக்கக்கூடாது, கெட்டியாக தான் இருக்கணுங்க. ரொம்ப தண்ணி விடக்கூடாது. இப்போ நான் மிக்சி கழுவின தண்ணியில் கூட நான் கொஞ்சமாக விட்டுக்கிறேன். இதை கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு 15-20 நிமிஷம் நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நாம் எடுத்து வச்ச அந்த எசன்ஸ், அதாவது அந்த ஆயிலை, அந்த சிக்கன் தண்ணியோடு இருக்கிற ஆயிலை வந்து இது மேலே விடலாங்க. அதுக்கப்புறமா ஒரு 3-4 நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டு எடுத்தோம்னா அருமையான சேலத்தில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பாரம்பரியமாகவே செஞ்சுட்டு வராங்க கிடைக்கும். நீங்கள் எங்கே போய் சேலத்தில் கேட்டிங்களாலும் இந்த எசன்ஸ் தோசை கிடைக்குங்க. சேலத்துக்கே உரிய பேர் போனால் இந்த எசன்ஸ் தோசை, எசன்ஸ் மசாலா வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இதை வச்சு தான் இப்போ நம்ம எசன்ஸ் தோசை பண்ண போகிறோங்க. இப்போ பாருங்கள், அந்த ஆயிலை விட்டுட்டேன். இப்போ லாஸ்ட்டில் மல்லித்தலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அருமையான ஒரு எசன்ஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு, ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம சைவ பிரியர்களுக்கு சைவத்துலேயும் செஞ்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக பழைய சாதம் இருந்தது, அதை போட்டு நல்லா கிளறி இந்த டேஸ்ட்டுக்கு வந்து வேற எதுவுமே ஈடாகாதுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெறும் சாதம் இருந்தால் கூட பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பழைய சாதம் இருந்தது, அதை போட்டு கிளறிட்டேன். இப்போ வந்து எசன்ஸ் தோசைக்கு நான் தோசை வந்து ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரே அளவில் நம்ம நல்லா ஊற்றிட்டு இப்போ திருப்பி போட்டுங்க. திருப்பி போட்டு வெந்துருச்சு. அதுக்கப்புறமா இப்போ எசன்ஸை வந்து நான் இப்போ உள்ள அந்த சென்டர் போர்ஷனில் மட்டும் நான் சேர்த்த போகிறேன். இப்போ நான் சிக்கனோடையே சேர்த்துறேன். ஏன்னா சிக்கன் வேண்டாதவங்க அந்த எசன்ஸ் அந்த கிரேவி மட்டும் எடுத்து நம்ம சேர்த்திக்கலாங்க. இப்போ அப்படியே ஃபோல்டு பண்ணி மடித்து லேசாக எண்ணெயை விட்டு நல்லா ரெண்டு பக்கமும் அந்த மசாலா வேகணும், உள்ளே இருக்கிற மசாலா. அதுக்காக தான் ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு எடுக்கணும். அருமையான சேலம் ஸ்பெஷல் எசன்ஸ் தோசை ரெடி ஆயிடுச்சு. இது பிடிச்சி